சொல்லுங்கள். ஒரு வேதியியல் படித்த ஒரு பேராசிரியரையோ ஒரு மாணவரையோ போய் நீர் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த ஒரு கலவை பொருள்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மாணவர்கிட்ட போய் நீர் எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? டெஸ்ட் டியூப்பில் ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் மூலக்கூறும் ஒரு பங்கு ஆக்சிஜன் மூலக்கூறும் சேர்ந்தால் நீர் உருவாயிடும்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? உண்மை உண்மை உண்மை. ஒரு விவசாயிகிட்ட போய் நீர் வேணும்னா என்ன செய்யணும்னு கேளுங்களா? குளம் வெட்டினா நீர் கிடைக்கும் பாரு. இவர் நீர் உருவாக்க வேற ஒரு வழி சொல்லுவாரு. குளம் வெட்டினா எப்பயாச்சும் மழை பெய்யும் போது தண்ணி சேமிச்சு வச்சுக்கோம். பூமி எப்படி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்று சேர்க்கணும்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவர் நீரை உருவாக்குறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. சரியா? அதுவே வந்து ஒரு வேதியியல் மாணவர் கேட்டிங்கன்னா ரெண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜன் மூலக்கூறையும் சேர்த்தா நீர் உருவாகும் அப்படிம்பாங்க. பாமரத்தனமான அறிவியலுக்கும் படித்தவர்களுடைய அறிவியலுக்கும் புரிதலுக்கும் நிறைய வேறுபாடும், அந்த விரும்புறதை தொடர இடம் இருக்குல்ல அதுக்கும் அந்த இலக்கை அடையிறதுக்கான வழியும் வேறு வேறா இருக்கு. நவீன கால கல்வியாளர்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய விருப்பத்திற்கும் அவங்களுடைய தேடலுக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து குளிர்ச்சியை விரும்பணும்னா என்ன செய்யறோம்? நகரங்களில் ஏசி போட்டுக்கிறோம் அல்லது ஃபேன் போட்டுக்கிறோம். ஆனால் அவன் ஒரு கூரை வீட்டில் வந்து வாழ்ந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவன் பக்கத்தில் ஒரு மரத்தை வச்சிருப்பாங்க. மரம் வந்து ஈர காற்றை வெளியிடும். ஏசிக்குள்ள ஈரம் வந்து அதில் வரும். மரத்தில் இருந்த மருத்துவ பண்புகள் கலந்து அந்த காற்று வரும். ரெண்டாவது உயிர் காற்றை மட்டுமே வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அது உனக்கு வேண்டிய உயிர் காற்றை கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் அப்பப்போ அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஃபேன் வந்து ஒரு திட்டமான அளவில் மட்டுமே ஓடிட்டுருக்கும். ஏசி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே குளிர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் மரம் அப்படி இருக்காது. அப்பப்போ கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டும், கொஞ்சம் காற்றை காட்டும், திருப்பி ஓடும், ஓடி வரும். ஒரு ஒரு உயிர்த்தலை காட்டிக்கிட்டே இருக்கும். குளிர்ச்சியை கலந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கும். வெயிலுக்கு ஏற்ப அது வெளியேற்றுற நீராவினுடைய அளவு அதிகரிக்கும். வெயில் அதிகரிக்கும் போது அதிகமான அளவில் வெப்பத்தை வாங்கி வெப்பத்தை கடத்தும் இல்லையா? ஆமாம். அதனால் அதுவே தானே மாறிக்கும். அந்த மாதிரி அதில் கிடைக்கிற அந்த சுகம் அதெல்லாம் வந்து நிறைய இதில் கிடைக்காது. அது மாதிரி ஒரு நீரை உருவாக்குறதுக்கான அமைப்பு, இவங்க ஏற்படுத்தியிருக்கிற அமைப்பு, ஒரு தோட்டத்தில் ஒரு பயிரை செழிக்க வைக்கிறதுக்கான அமைப்பு, ஒரு நம்முடைய முன்னோர்கள் வந்து மழை பெஞ்ச காலத்தில் மட்டுமே கிடைச்ச தண்ணீரை எப்படி பூமியில் சேர்த்து வச்சாங்க தெரியுமா? பூமியில் எப்படி ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நீர் இருந்து இப்போ காண போச்சுன்னு தெரியுமா? உண்மையில் மழை பெஞ்ச காலத்தில் மட்டுமே கிடைச்ச நீரை பூமியோட ஈர்ப்பு விசையின் உதவியோட மழைக்காலங்களில் பெய்த நீரை ஒரு துளி நீர் கூட வீணாக போகாமல் உழுது உழுது காய வச்சு நீரை உறிஞ்ச வைக்கிற வேலையையும், பூமி உறிஞ்ச வைக்கிற வேலையையும், வரப்புகளை உயர்த்தி பெய்கிற நீர் ஒரு துளி கூட கடலை நோக்கி போகாமல் சேமித்து வைக்கிற வேலையும் அவங்க செஞ்சாங்க. அங்கங்கே குளம் ஏரி கண்மையெல்லாம் வெட்டி சேர்த்து வச்சாங்க. அதனால தான் அவங்க, ஆனால் கெமிஸ்ட்ரி லேபில் போய் நீர் எப்படி உருவாச்சுன்னு அவங்க கண்டுபிடிக்கல. ஆனால் அவங்க நீரை உருவாக்குற வித்தே எல்லா உயிர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வேண்டிய நீரை உருவாக்குற வித்தையை கற்று வச்சுருந்தாங்க. கொஞ்சோண்டு நெல்லை வச்சு மிகப்பெரும் அளவில் தானியங்களை உற்பத்தி பண்ணி காட்டுற ஒரு தொழில்நுட்பம் அது. அது எப்படி உருவாகுதுன்னு தெரியல, ஆனால் அது எப்படி விரிவடையுங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம அந்த அறிவியலை வந்து நம்ம மறந்துட்டோம். நீரை வந்து பூமியிலேருந்து உறிஞ்ச கற்றுக்கிட்ட நம்ம அது ஏன் குறைஞ்சி போச்சுன்னே தெரியல. அது சேமிக்கப்பட்ட நீருங்கிற அறிவும் புரிதலும் இன்னும் அறிவியலாளர்களுக்கே வரலை. பூமியில் தண்ணி இயற்கைன்னா இப்போவும் தோண்டும் போதெல்லாம் வரணும்ல? இல்லை. சுருக்கமாக சொன்னால், அடுத்த மழைக்காலம் வரைக்கும், இந்த மழைக்காலத்தில் பொழிகிற நீர் அடுத்த மழைக்காலம் வரைக்கும் பூமியோட வெப்பத்தாலேயோ சூரியனுடைய வெப்பத்தாலேயோ ஆவியாக முடியாமல் நீங்கள் பூமியில் தேக்கி நிறுத்த கற்றுக்கிட்டீங்கன்னா பூமியில் நீங்கள் நீரை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த மழைக்காலம் வரைக்கும் இந்த மழைக்காலத்தில் உருவாகிற நீர் சூரியனாலேயோ பூமியின் உள்ளிருந்து வருகின்ற வெப்பத்தாலேயோ அழிக்க முடியாமல் நீங்கள் பூமியில் நிறுத்தி கட்டமைச்சிட்டீங்கன்னா பூமியில் நீரை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். அதை நம்ம இங்கே செய்ய போகிறோம். சரி.